ஹாய் மை டியர் ரிவ்யூவர்ஸ், எல்லாத்துக்குமே சூப்பரான வணக்கம். இன்றைக்கி வந்து புக் மார்க் தான் பண்ண போகிறோம். நம்ம கார்ட்டூனில் வரக்கூடிய ஃபேஸஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயராக ஒரு வேப்பு கட் பண்ணிக்கோங்க. அது அந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடக்கிட்டு அதை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நார்மலாக ஒரு ஃபேஸ்க்கு நம்ம ரவுண்டு கொண்டு வருவோம்ல, ஸோ அதுக்காகவும் நம்ம ஃபோல்டிங் பேப்பர் உள்ளுக்குள்ளே போய் ஃபிட் ஆகணும். ஸோ அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இப்போ இதை உள்ளே மடக்கும் போது கொஞ்சம் லைட்டாக கம்மை ஊட்டிட்டு நீங்கள் மடக்கிக்கோங்க. இப்போ வந்து அந்த இதுக்குள்ளே தான் நம்ம பேப்பர் நம்ம சொருகி வச்சுக்க போகிறோம் புக் மார்க்குக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ரவுண்டு மாதிரி வரணும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெரிய தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கணும் பேக்கெட் மாதிரி, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு பேப்பர் வந்து மிக்ஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளுங்க. இது எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புக் மார்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது ஒரு அவங்களுக்கு சும்மா கொடுக்குற ஒரு ஹாப்பி கிஃப்ட்டு மாதிரியாகவும் இருக்கும். அதுதான் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் கட் பண்ணியாச்சு. இதுக்கான ஹேரு ஹேண்டு அதுக்கப்புறம் எல்லாமே அந்த காட்டன் பிக்சர்ஸில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம இதுக்கு தேவையான இடத்துல கார்காக நம்ம பேப்பர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக ஒட்டுறது மட்டும்தான் வேணும். ஓகேவா? இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நான் ஒன்று ஒட்டியிருக்கேன்னா. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்து ரெண்டு பண்ண போகிறோம். அதுக்கு கண்ணு ரவுண்டாக பேப்பர் கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் அது. அதுக்கப்புறம் கை கால் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். அது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அவ்வளோதான், இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இது கிட் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட்டை. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சொட்ட கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. கே பாய், தேங்க்யூ.